இப்போ வேகமாக பரவிட்டு இருக்கிற இந்த கொரோனா டிசீஸ்க்கு இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கலனாலும் அதை கொஞ்சமாச்சும் க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சஜஷன் தான் இந்த கான்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி. கான்வலசன்ட் பிளாஸ்மா தெரப்பினா என்ன, ஏன் பிளாஸ்மா மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, இதனால ஏதாவது ப்ராப்ளம் சொல்லணும். கான்வலசன்னா ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகி ரெக்கவர் ஆகிற பர்சன். பிளாஸ்மான்றது பிளட்டில் இருக்கிற லிக்விட் காம்போனண்ட். பிளட்டில் 55% பிளாஸ்மா தான் இருக்கும், மிச்ச 45% ஆர்பிசி அதாவது ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும். பிளாஸ்மாவில் 90% தண்ணி தான் இருக்கும், மிச்ச 10% மினரல்ஸ், வைட்டமின்ஸ் அண்ட் ஒரு சில முக்கியமான ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். இந்த தெரப்பி என்னென்னு புரிஞ்சிக்க கொஞ்சம் நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வைரஸ் மேலே பேசிக்காக ஒரு விதமான ப்ரோட்டீன் இருக்கும். இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டால் நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு எதிராக இன்னொரு ப்ரோட்டீனை உருவாக்கும். அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் ஆன்டிபாடி. உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு லாக் அண்ட் கீ சிஸ்டம் மாதிரி. எந்த ஒரு கிருமியும் உள்ளே வராமல் இருக்க செல் மேலே ஒரு லாக் மாதிரி இருக்கும். செல்லுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு போகிற பிளாஸ்மா ப்ரோட்டீன் கிட்ட அதோட கீ இருக்கும். இந்த வைரஸ் மேலே இருக்கிற சில ப்ரோட்டீன் கீ மாதிரி வேலை செஞ்சு நம்ம செல்லை ஏமாற்றிட்டு உள்ளே போயிடும். அப்படி அதுக்கு மேலே கீ மாதிரி இருக்கிற ப்ரோட்டீன்ஸை வேலை செய்ய விடாமல் அது மேலே ஒட்டிக்கிட்டு அந்த வைரஸ் பற்றி இம்யூன் சிஸ்டமுக்கு சிக்னல் கொடுக்குற ப்ரோட்டீன் தான் ஆன்டிபாடி. இந்த மாதிரி குணமடைகிற பேஷண்ட்ஸ் அவங்களோட ஆன்டிபாடிஸ்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோட்டீனை டொனேட் பண்ணால் சாகு கிடக்கிறவங்களையும் நம்ம காப்பாற்றலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெக்னிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிற இன்சுலின் இன்ஜெக்ஷனும் இதே டெக்னிக் தான். நம்ம உடம்புல குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக சீக்ரெட் ஆகணும். இன்சுலின் சுரக்காதப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பிக் உடம்புல குளுக்கோஸ் இன்ஜெக்ட் பண்ணி அது சீக்ரெட் பண்ணுற இன்சுலினை எடுத்து அதை சுத்தப்படுத்தி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, மனுஷங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் டொனேட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி வந்த எபோலா அண்ட் கொரோனா ஃபேமிலியோட SARS அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், அப்புறம் MERS அதாவது மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் போன்ற ரெண்டுத்துக்குமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இந்த COVID-19 எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் கேரளா தான் ஃபர்ஸ்ட். ICMR சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரப்பி மூலமாக பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ண. அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு, குஜராத், டெல்லி போன்ற ஸ்டேட்ஸும் வாங்கிட்டாங்க. ICMR கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ண அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. அஃபெக்ட் ஆகிருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இதை கொடுக்க மாட்டாங்க. எந்த விதமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் பாடி ரெஸ்பாண்ட் ஆகாமல் சாக போகிறவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது ஏன் ரத்தத்தை ஃபுல்லாக எடுக்காமல் வெறும் பிளாஸ்மா மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். பிளாஸ்மா தவிர்த்து மிச்சம் இருக்கிற பிளட்ல RBC தான் மேஜராக இருக்கும். RBC தான் குரூப்ஸ்லாம் இருக்குது OAB. அது ஒரு பிளட் குரூப்பில் உள்ளவங்க அதே பிளட் குரூப்பில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தான் தர முடியும். ஆனால் பிளாஸ்மா ஆன்டிபாடிஸ்லாம் அப்படி கிடையாது. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் தரலாம். அதனால தான் பிளாஸ்மா மட்டும் எடுக்கிறாங்க. இது மூலமாக நாங்கள் சொல்ல வருது என்னென்னா, கொரோனாலேருந்து ரெக்கவர் ஆனவங்க தயவு செஞ்சு நம்ம கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி தேவை இருக்கும் போது பிளாஸ்மா டொனேட் பண்ண முன் வரணும். ஆல்ரெடி டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி டொனேட் பண்ண கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டொனேட் பண்ணுவோம். இது கூட டெம்பரரி ட்ரீட்மெண்ட் தாங்க. இன்னும் பல ரிசர்ச் போயிட்டுருக்கு எல்லா வயதினரும் ரெக்கவர் ஆகிறாங்களா இல்லையான்னு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி ஒரு வேக்சின் தான். ஆனால் அது வெளியே வர பல வருஷம் ஆகும். ஏன், அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம்.